அனைவருக்கும் வணக்கம். இயேசு கிறிஸ்து அவதரித்ததும் உலகிற்கு அதை உணர்த்த ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது. அப்படி ஒரு நட்சத்திரம் உண்மையிலே தோன்றியதா இல்லை கற்பனை கதையா என்று மாறுபட்ட கருத்துக்கள் நிலை வந்தன. ஆனால் அதற்கு ஆராய்ச்சியாளர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். இயேசு பிறந்ததும் அதிசயிக்கத்தக்க வகையில் நட்சத்திரம் தோன்றியது உண்மைதான். அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும் என்று அறிவித்துள்ளனர். இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை அவரது சீடர்களான லூக்காஸ், மத்தேயு, மார்க்கு, அரலப்பர் ஆகிய 4 பேர் எழுதியுள்ளனர். இயேசுநாதர் தனது தோளில் சுமந்து சென்று ஆணியில் அறையப்பட்டு உயிர் தியாகம் செய்த புனித சிலுவை மரத்தின் புனித துண்டு ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு ஆலயத்தில் இன்றும் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு புனித சிலுவை மரத்தின் துண்டு வந்து சேர காரணமாக இருந்தவர் பங்கு தந்தை ஜான் சேதலனோவா அடிகளார். 1581 ஆண்டு இந்த ஆலயத்தின் பங்கு தந்தையாக இருந்த இவர் ரோம் நகரில் இருந்து இயேசு தலைமை குருவான கிளாடியஸ் ஆக்குவா வீவா அடிகளுக்கு புனித சிலுவையின் சிறு பகுதி வேண்டி விண்ணப்பம் செய்தார். அந்த விண்ணப்பத்தை தலைமை குரு போப் ஆண்டவரிடம் பரிந்துரை செய்து அனுப்பி வைத்தார். போப் ஆண்டவரும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட மரத்துண்டின் சிறிய பகுதியை சிலுவை வடிவில் கொடுத்தார். அதை தலைமை குரு மணப்பாடு ஆலயத்திற்கு அனுப்பி வைத்தார். 1583 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த புனித சிலுவையின் துண்டு தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு ஆலயத்தை வந்து அடைந்தது. அன்று கொண்டு வரப்பட்ட அந்த புனித சிலுவையை இன்று வரை மக்கள் பக்தியுடன் பாதுகாத்து வருகிறார்கள். மாதத்தின் முதல் வெள்ளி என்றும் திருவிழா நாட்களிலும் பக்தர்களின் வணக்கத்திற்காக இதை வைக்கிறார்கள். கிறிஸ்மஸ் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்மஸ் தாத்தா எனப்படும் சாண்டா கிளாஸ் தான். குழந்தைகளுக்கு குதூகலம் தருபவர் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா. இனிப்புகளை குழந்தைகளுக்கு அள்ளித்தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவார். எந்த குழந்தையும் அவரிடம் ஏமாந்ததில்லை. முதன் முதலில் கிறிஸ்மஸ் தாத்தா வேட போட்டவர் செயின்ட் நிக்கோலஸ். இவர் பிறந்தது தென் துருக்கியில் இருக்கும் லிசியாவில். 4 நூற்றாண்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் பிசப் பதவியில் இருந்தவர். குழந்தைகளிடம் அதிக பிரியம் கொண்டவர். இப்போது வருவது போல் கிறிஸ்மஸுக்கு முதல் நாளன்று பின்னிரவில் கிறிஸ்மஸ் தாத்தா வருவதில்லை. டிசம்பர் 6 இரவே வந்து கிறிஸ்மஸ் பரிசுகளை கொடுப்பார். பழங்கள், சாக்லேட்கள், சிறு பொம்மைகள், சிறு பொருட்களை பரிசாக கொடுப்பார். 16 நூற்றாண்டில் சிலுவை போர் நடந்தபோது செயின்ட் நிக்கோலஸ் ஐரோப்பாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். டச்சுக்காரர்கள் மட்டும் செயின்ட் நிக்கோலஸ் பழக்க வழக்கங்களை பின்பற்றினர். அமெரிக்கா தான் சாண்டா கிளாஸை பிரபலப்படுத்தியது. சாண்டா கிளாஸ் குண்டானவராக, வெள்ளை தாடியுடன், தொந்தி விழுந்த வயிறுடன், பல வண்ண உடையணிந்து வேடிக்கையானவராக சித்தரிக்கப்பட்டார். உண்மையில் ஏழைகள் இல்லாதவர்களுக்கு உதவும் பொருட்டே கிறிஸ்மஸ் தாத்தா அவதரித்தார். விநாயகருக்கு வாகனமாக எலியும் முருகனுக்கு வாகனமாக மயிலும் இருப்பது போல கிறிஸ்மஸ் தாத்தாவிற்கும் வாகனம் உள்ளது. இது பறக்கும் மான். கிறிஸ்மஸ் தாத்தா பறக்கும் மான் மூலம் பறந்து சென்றதாக கதைகள் இருக்கின்றன. மான் எப்படி பறக்கும் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. கடும் குளிர் நிறைந்த துருவ பிரதேசங்களில் பறக்கும் மான் வகைகள் உள்ளன. விண்ணில் அவை பறந்து செல்வதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த அபூர்வ மான்களை கிறிஸ்மஸ் தாத்தாவின் வாகனமாக கருதி வழிபடுகின்றனர். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஹென்றி என்ற தொழிலதிபர் வாழ்த்து அட்டையை உருவாக்கிய பெருமை பெறுகிறார். 19 நூற்றாண்டில் வசித்த இவர் கிறிஸ்மஸ் சமயத்தில் உறவினர்களுக்கு கடிதம் எழுத இயலாததால் அட்டையில் படத்தை அச்சிட்டு வாழ்த்தாக அனுப்பினார். 1000 பேருக்கு அவர் வாழ்த்து அட்டை அனுப்பினார். அதன் பிறகு கிறிஸ்மஸ் சமயத்தில் வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் பழக்கம் ஏற்பட்டது. ஹென்றி அனுப்பிய 1000 வாழ்த்து அட்டைகளையும் இப்போதும் ஒருவர் லண்டனில் தன் வசம் வைத்துள்ளார். இயேசு பிரான் பௌர்ணமி தினத்தன்று அவதரித்தார். எனவே எந்த ஆண்டுகளில் எல்லாம் பௌர்ணமி வருகிறதோ அந்த கிறிஸ்மஸை விசேஷ கிறிஸ்மஸ் என கொண்டாடுகின்றனர். இயேசு பிறந்த பிறகு இதுவரை 72 தடவை கிறிஸ்மஸ் தினத்தன்று பௌர்ணமி வந்துள்ளது. இந்த நூற்றாண்டில் 1901, 1920, 1931, 1970, 1996 ஆகிய ஆண்டுகளில் விசேஷ கிறிஸ்மஸ் வந்துள்ளது. கிறிஸ்மஸ் மரம் அலங்கரிக்கப்படுவதற்கு ஒரு சுவையான காரணமும் உண்டு. 17 நூற்றாண்டின் குளிர்கார இரவில் மார்ட்டின் லூதர் கிங் காட்டில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சர்ச்சில் கூற வேண்டிய போதனைகளை நினைத்து கொண்டே சென்று கொண்டிருந்தார். வானில் இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த காலத்தில் ஜெர்மன் காடுகளில் கொடிய மிருகங்கள் இருக்கும். இருள் சூழ்ந்ததும் மார்ட்டினுக்கு பயம் பிடித்து கொண்டது. மனதிற்குள் இறைவனை வேண்டியவாறே காட்டை கடந்து சென்று கொண்டிருந்தார். காட்டில் இருந்த ஒரு மரத்தை பார்க்கும்போது நீல நிறத்திலும் வெள்ளி நிறத்திலும் விளக்குகள் போல நட்சத்திரங்கள் மின்னுவதை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தார். இயேசு பிரான் இறந்த இடத்திற்கு சாஸ்திரிகளை அழைத்துச் சென்ற நட்சத்திரம் போலத்தான் இவையும் என உணர்ந்தார். பின்னர் அந்த சிறிய மரத்தை எடுத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு வந்தார்.
தன் குடும்பத்தினரை அழைத்து சுற்றி நிற்க வைத்து தனக்கு நேர்ந்த அனுபவங்களை தெரிவித்தார். தான் மிகவும் பயந்ததாக சொன்ன அவர், நட்சத்திரங்களின் ஒளி இறைவன்தான், நான் உன்னை கைவிட மாட்டேன் என நம்பிக்கை அளிக்கும் விதமாக அமைந்து உடல் சிலிர்த்ததாக தெரிவித்தார். இறைவன் அருட்பார்வை துன்பப்படுபவர் மீது பட்டு அவர்களை காப்பாற்றும் என கூறினார். அன்று முதல்தான் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கும் பழக்கம் தோன்றியது. இன்றும் அது பின்பற்றப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் மரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் விளக்கின் ஒளி மார்ட்டின் லூதர் கிங் கூறியது போல இறைவன் தம்மை காப்பாற்ற வந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் நம்பிக்கை ஒளியாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. பசிக்காய் என்பது கிரேக்க சொல். இதற்கு பெரிய கிறிஸ்தவ ஆலயம் என்று பொருள். கிறிஸ்தவ ஆலயங்களில் பேராலயம் என்ற பெருமைக்குரியதை பசிலிக்கா என்று அழைப்பார்கள். இந்தியாவில் 5 பசிலிக்காக்கள் உள்ளன. மும்பை பாந்த்ராவில் உள்ள மலை மாதா ஆலயம், கோவா போம்ஜேசு ஆலயம், சென்னை மயிலாப்பூர் புனித தோமையார் ஆலயம், வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம், பெங்களூரு ஆரோக்கிய மாதா ஆலயம் ஆகியவை பசிலிக்காக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நன்றி.